நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எம்சியின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாத சம்பளத்தில் செலுத்த வேண்டிய வரியின் அளவு வெளியான விவரம். கனடாவில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகள், பணி நேரத்திலும் மாற்றம். இலங்கையில் அறிமுகமாகும் புதிய கார். வாகன இறக்குமதியை நிறுத்தியதால் ஏற்பட்ட நட்டம். சிரியாவில் 53 லட்சம் பேர் வீடுகளை இழந்து நிற்கதி. மாதச்சம்பளத்தில் செலுத்த வேண்டிய வரியின் அளவு வெளியான விவரம். 1 லட்சம் ரூபாய் மாத வருமானத்தை பெறுகின்ற ஒருவர் 6% வீதம் வரையில் வரி செலுத்த வேண்டும் என சுதந்திர மக்கள் சபையின் சுயாதீன உறுப்பினர்கள் குழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் அரசு வருமானம் 158.7 பில்லியனாக இருக்கின்ற நிலையில் அரசு செலவுகள் 367.8 பில்லியனாக உயர்வடைந்துள்ளது. உங்களது கட்சி ஆட்சியில் இருந்தால் அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற செயற்பாடுகள் என்ன என வினவப்பட்ட கேள்விக்கு தொடர்ந்தும் பதிலளித்த அவர், அரசு வருமானங்கள் வரிகளாலேயே அதிகரிக்கப்பட வேண்டும், எனினும் வரி விதிக்கப்பட வேண்டியது மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மாத்திரமேயாகும். 1 லட்சம் ரூபாய் மாத வருமானத்தை பெறுகின்ற ஒருவர் 6% 36% வரையில் வரி செலுத்த வேண்டும். வங்கி வட்டி அதிகம் என்பதால் வியாபாரங்களை செய்து வாழ்க்கை நடத்த முடியாது. 35% வட்டியை செலுத்தி வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியாது. மின்சார கட்டணங்கள் பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது. மக்கள் வரி செலுத்த தயார், எனினும் நாட்டில் செலவுகள் அதிகமாகும். நாட்டில் அதிகளவான இராஜாங்க அமைச்சர்கள் பராமரிக்கொள்கின்றனர். வாகனங்கள் மாத்திரம் 340 உள்ளன, அவற்றை குறைப்போம். மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் வரி செலுத்தும் நிலையில் நாட்டில் ஊழல் மோசடிகள் வீண் விரயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கனடாவில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகள், பணி நேரத்திலும் மாற்றம். கனடாவில் வேலைவாய்ப்பு எண்ணிக்கை எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் அதிகமாக உயர்வடைந்துள்ளது. கனடிய தொழிற்சந்தை தொடர்பில் நிபுணர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் முரணான வகையில் தொழிற்சந்தையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1,53,000 புதிய வேலைவாய்ப்புகள் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் முதல் கனடாவில் தொழில் சந்தை சாதக நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முழு நேர தொழில்களே அதிக அளவில் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 25 வயது முதல் 54 வயது வரையிலானவர்கள் அதிக அளவில் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய கார். இலங்கையில் முதல் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஹுண்டாய் கிராண்டி i10 கார் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த காரை அறிமுகம் செய்யும் நிகழ்வு நேற்று கொழும்பு சிட்டி சென்டரில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க அந்த காரை ஓட்டி பார்த்துள்ளார். இதேவேளை புத்தம் புதிய வாகனம் ஒன்றை இலங்கை சந்தைக்கு அறிமுகம் செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மிக விரைவில் மீண்டு வரும் என்ற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிபர் தெரிவித்தார். இந்த வாகனத்தை சந்தைக்கு அறிமுகம் செய்வதன் மூலம் எமது நாட்டின் மீதான வெளிநாடுகளின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் அதிபர் தெரிவித்தார். இலங்கையின் அபான்ஸ் ஆட்டோ நிறுவனம் மற்றும் கொரியாவின் ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் இணைந்து சேதுவாவில் உள்ள அதிநவீன தொழிற்சாலையில் இந்த காரின் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களை ஒன்று சேர்ப்பது மற்றும் வாகன உதிரி பாகங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் துறையில் இந்த நிகழ்வு ஒரு பாரிய படியாகும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியை நிறுத்தியதால் ஏற்பட்ட நட்டம். இலங்கையில் வாகன விற்பனையை பூஜ்யமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலத்தங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பொறுத்தமட்டில் யாராவது காரை விற்க நினைத்தாலும் புதிய கார் வாங்க யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் என்றும் கார் விற்பனை முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட் தொற்றினால் இந்த தொழில்நுட்பத்துறை முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாகவும் இந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் மாற்றுத் துறைகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். சிரியாவில் 53 லட்சம் பேர் வீடுகளை இழந்து நிற்கதி. நிலநடுக்க பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது.
இரு நாடுகளிலும் மொத்தம் 24,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. 20 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் கட்டிட இடுபாடுகளுக்குள்ளிடையே சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் தொடர்ந்தும் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அதிக குளிர் சூழ்ந்த காலத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக மக்களை மீட்கும் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி ஐநா அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற எச்சரிக்கை செய்தியில் துருக்கி மற்றும் சிரியாவில் 8.7 லட்சம் பேருக்கு சூடான உணவு அவசர தேவையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஐநாவின் சிரியாவுக்கான அகதிகள் அமைப்பின் தூதரக அதிகாரி சுவாங்கா தனபாலா செய்தியாளர்களிடம் கூறும்போது சிரியா நாட்டில் 53 லட்சம் பேர் வீடுகளை இழந்திருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளாா்.